Hi friends, good morning. Good morning, Chelle. Good morning. 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 Pops. Morning. Good morning. Good morning. Good So, Nate வந்து Nate இல்ல ஒரு 3 days முன்னாடி அந்த இது இல்லடா அதட் அதட் அது பெருசு சின்னதட் வாட்டர்மெலன் இருந்துச்சு சோ மகாமகி கேட்டாங்கனு சொல்லிட்டு வாட்டர்மெலன் அரைச்சு இந்த பாப்சிக்கல் மோல்ட்ல வந்து ஊத்தி வச்சிருந்தேன் சோ இது ஒரு வித்தியாசமான ஒரு பாப்சிக்கல் மோல்ட் இல்ல இது வந்து இந்த கேக்டஸ் மோல்ட் அம்மா சோ एक्चुअली இது எப்படி எடுக்கணும் அம்மா 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 நீயா இந்த கேமரா உடைஞ்சு போயிட்டா அப்ப யார் இந்த வாட்டர் தடி புது கேமரா ஆர்டர் பண்ணிருக்கலாம் புது கேமரா இருக்கு அது உடையுது I am a woody. Correct. Malarka? Every day. Super. Super. Arka. Okay, friends, in the time long ago, we have an important app to share. Last time, the yellow class app to share. If you have a comment, it is very useful. Thank you. If you yellow class, you can use yellow class. It is an online learning app. So, completely free. You can use arts and craft, dance, music, craft, painting, and other உங்க குழந்தைங்க yellow class ல வந்து ஃப்ரீயாவே கத்துக்கலாம் இத தள்ளி yellow class ல வந்து cooking yoga அதுக்கு அப்புறம் வந்து maths general knowledge english அந்த மாதிரி classes மே அவேலபிளா இருக்கு சோ 20 லட்சத்துக்கு மேல குழந்தைங்க வந்து subscribe பண்ணிருக்காங்க yellow class அதே மாதிரி 10 லட்சம் பேர் வந்து அதுல monthly வந்து different kind of activities வந்து கத்துக்குறாங்க சோ yellow class வந்து completely free தான் சோ நீங்க pay பண்ணனும் அப்படிங்கற அவசியம் இல்ல அது ஒரு app தான் அந்த app நீங்க வந்து உங்களோட phone ல வந்து நீங்க download பண்ணிட்டு ஒரு class assign பண்ணி நீங்க வந்து அதை use பண்ணிக்கலாம் So, yellow class, certified professionals are coaching teachers. You can learn celebrities. So, celebrities like Sean, Ripu, all of them are coaching in yellow class. So, yellow class, you can learn the feature of the contest. So, you can win PlayStation, iPad, and win a gift. You can win a gift. Activity வந்து yellow class ல இருக்கக்கூடிய dashboard ல நீங்க வந்து trackம் பண்ணலாம் இந்த February ல yellow class வந்து ஒரு contest நடத்துறாங்க அதுல வந்து நீங்க வந்து apple iphone 13 win பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதுல enter பண்றது ரொம்ப easy அதுல participate பண்றது ரொம்ப easy ஒரே ஒரு step மட்டும் நீங்க பண்ணா போதும் கீழ description ல link கொடுக்கறேன் அந்த link-அ click பண்ணி yellow class app-அ download பண்ணி உங்க குழந்தைங்க வந்து அதுல உள்ள activities ல வந்து participate பண்ணாலே போதும் தன்னால அவங்க வந்து அந்த contest ல வந்து enter ஆயிடுவாங்க சோ மறக்காம கீழ உள்ள description-அ check பண்ணுங்க check பண்ணிட்டு அத வந்து click பண்ணி உங்க குழந்தைகளுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் மகா வந்து நிறைய classes அதுல attend பண்ணிருக்கா அவளுக்கு மெயினா craft ல interest மஹிய வந்து music class ல வந்து சேர்த்து விடலாம் இல்ல dance class ல சேர்த்து விடலாம் அப்படி நினைக்கிறேன் ஏன்னா இது completely free அதனால நீங்க வந்து இது கண்டிப்பா check பண்ணி பாருங்க okay friends so உங்க கூட வந்து இந்த இத ஷேர் பண்ணனும்ன்றே ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு kids க்கு வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அப்படி நினைச்சேன் என்ன நடக்குங்க அக்க ஏதோ பண்றாடா அக்க பண்ணிட்டு தருவ நான் உன படிக்க சொன்னா நீ நெயில வச்சு விளையாடிட்டு இருக்கியா மகா அது இப்ப போடாதடா ஏதா ஃபங்ஷன் டைம்ல போடலாம் வேஸ்ட் பண்ணாத
சரியா? அதை வை, நான் நீ கேட்டேன்னு வாங்கி தந்தேன். பட் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. உள்ள வை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உட்டன் எஜுகேஷ்னல் டாய்ஸ். இன்ஸ்டாகிராமில் உட்டன் டாய்ஸ் அஃபோர்டபுள்னு ஒரு ஷாப் இருக்குது, நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அவங்க வந்து இதை அனுப்பி வச்சுருந்தாங்க. நான் நினச்சேன் இது வந்து மகா வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, லைக் 7 இயர்ஸ்க்கு அபோவ் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து டேபிள்ஸ் வந்து கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1-9 டேபிள் வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து இந்த இப்போ 9 டேபிள் இப்போ குழந்தைங்க வந்து கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ மகாவே வந்து இப்போ இதை ஏதாவது ஒரு டேபிளோட இதை வந்து கெஸ் பண்ணுறாங்க. இப்போ 6 to 6, 6 by 6 எவ்வளோ அப்படின்னு கெஸ் பண்ணும்போது அவள் ஒரு நம்பர் கெஸ் பண்ணுவான், அதோட ஆன்சர் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ அவள் அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவங்க வந்து டெய்லி இப்போ கெஸ் பண்ணி பண்ண ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த லேர்னிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு நல்ல டாய் அப்படின்னு நினச்சேன். இது டாய் மாதிரியும் இருக்கும், இது எஜுகேஷ்னல் கிட் மாதிரியும் இருக்கும். ஓகே, ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அவங்களோட இன்ஸ்டா பேஜை. அண்ட் இதுதான் மகாவோட ட்ரெஸ். மகா வந்து ஏன் உனக்கு வாங்கலையா? நீ வளர்ந்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணு, சரியா? உனக்கு அன்னைக்கு ஒருத்தவங்க அனுப்பி வச்சாங்கல்ல செல்லம், அந்த அது என்னது, ட்ரெயின், டாமினோஸ் ட்ரெயின், கேரம் போர்டு, லூடோ. சிமிச்சா லேசு பட்டவா கிடையாது. ஸோ இது வந்து மகாவுக்கு நான் இப்போ கொடுத்துட்டேன். இது நான் என்னோடய கேமரா அக்சசரிஸ்க்கு யூஸ் பண்ணேன். லேப்டாப் உன்னோட பர்த்டேக்கு நான் வாங்கி தருவேன். இதை வந்து இப்போ வச்சு கொடுத்துருக்கேன். அவளோட கலர் பென்சில்ஸ் எல்லாம் வைக்கிறது எங்கே வாரா பாருங்க. இப்போ லேப்டாப் எல்லாமே பர்த்டேக்கு மார்ஷ்மெல்லோ, அதனால மார்ஷ்மெல்லோ வேணும் அவளுக்கு. ஓகே, அவளுக்கு மார்ஷ்மெல்லோ வேணும். மார்ஷ்மெல்லோ சிமிச்சா எத்தனை மார்ஷ்மெல்லோ வேணும்? 3 மார்ஷ்மெல்லோ வேணுமா? இது எவ்வளோ? இது இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மார்னிங் ஒரு 12 இருக்கும். இன்னைக்கு மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணேன். ஸோ யூஸ்வலாகவே நான் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணேன்னா வந்து எனக்கு நான் வந்து பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன், அது நிறைய பேத்துக்கு தெரியும். ஏன்னா வந்து என்னோடய எல்லாமே வந்து அதில் ஃபோக்கஸ் ஆகி இருக்கும்போது மற்ற திங்ஸை யோசிக்கிறதுக்கு தோணாது. ஸோ மைண்டும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், அன்றைக்கி டேயும் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக போகும். நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் ஆக்சுவலி பேக் பண்ண போகிறேன். ஒரு ஃப்ரெஞ்ச் பிரெட்டு தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஒரு கப் வார்ம் வாட்டரில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஹனி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா சுகர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுட்டு அது 5 நிமிஷம் ஆக்டிவேட் ஆக வச்சுட்டேன். அந்த மிக்சிங் பவுலில் வந்து 1.5 கப் மைதா மாவு, 1.5 கப் கோதுமை மாவு, 2 டீஸ்பூன் உப்பு. அது மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருந்ததில் அதையும் அதில் ஊற்றி என்னோடய மிக்சரை வந்து மிக்ஸ் பண்ண விட்டுட்டேன். ஸோ இந்த மிக்சர் இருக்கிறது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் அதை மீட் பண்ணோடனே டோ வந்து சூப்பராட்டு வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்ம கையில் பிசைஞ்சிட்டே இருக்க வேண்டாம். பட் எனக்கு பிடிக்கும், எனக்கு வந்து பிரெட் டோ வந்து கையில் பிசையே பிடிக்கும். பட் இன்னும் இந்த மிக்சர் வந்ததுலேருந்து எனக்கு அந்த பிரெட்டோட டெக்ஸ்சர் வந்து இதில் பண்ணும்போது நல்லா இருக்குன்னு தோணுது, நம்ம கையில் பண்ணுறதை விட. அதனால் நான் இது யூஸ் பண்ணுவேன். பட் நீங்கள் கையிலேயே பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மேலே லைட்டாக அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆயிடும், அந்த மாவோட ஸ்கின் எண்ணெய் அப்ளை பண்ணலைன்னா. ஏன்னா நம்ம ஒரு மணிக்கு ஒரு 2 ஊற விடுவோமா, டபுள் ஆகிற வரைக்கும். இப்போ இதை ஓரத்தில் வச்சிடலாம். இது டபுள் ஆகிற டைமில் நான் என்ன பண்ணேன்னா, திருப்பி பேக்கிங் ஃபுல் மூடில் இருந்தேன். அதனால் ஒரு மஃபின் பேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது என்னோடய ஃபேவரட் யோகட் மஃபின். இதில் 1¼ கப்பு தயிர், அதுக்கப்புறம் 1½ கப் சுகர், 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் இது என்ன போட்டிருக்கேன், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெண்ணிலா. நான் ஆக்சுவலி ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கும் வந்து எடுத்துகிட்டே இருந்தேன், அதனால தான் கையில் ஃபோன் வச்சுருப்பேன். ஸோ இதில் 1 கப் மைதா மாவு, சாக்லேட் சிப்ஸ் வந்து ஆப்ஷனல், அது இல்லாட்டி நட்ஸு கூட நீங்கள் போட்டுக்கலாம்.
அதனால் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு மஃபின் பேட்டர் வந்து ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்னோடய ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருக்குல்ல, அதை வச்சு மஃபின் ட்ரேயில் வந்து ஃபில் பண்ணேன் நான், டாப் வரைக்கும் ஃபில் பண்ணிடுங்க. அப்போது உங்களுக்கு நல்ல ஒரு உப்பி, நல்ல உப்பிட்டு மஃபின் கிடைக்கும். மஃபின் வந்து அப்படி தான் இருக்கணும், உப்பிட்டு. ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவனை 180°C ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன், அந்த அவனில் வச்சு நீங்கள் பேக் பண்ணியிருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் ரீல்ஸுக்கும் எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோ. மேலே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் போட்டுட்டேன், இது ஆப்ஷனல் தான், அவனில் வச்சுட்டேன் நான். ஒரு 20 minutes பேக் ஆகணும். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரெட்டு டோ வந்து ஒரு 1.5 மணிக்கு உள்ளே, இங்கே பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு, சம்மர் ஆரம்பிச்சாச்சு, ரைஸ் ஆகிடுச்சு. நான் இந்த ப்ரெட்டோ வந்து 4 டிவைட் பண்ணுறேன், ஏன்னா ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டு தான் பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஒல்லியாக நீளமாக தான் இருக்கும் அது. ஸோ 4 டிவைட் பண்ணி ஒரு இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சுட்டேன் நான், வச்சு அதை மூடிட்டு அகேன் ஒரு 30 minutes போல் ரைஸ் பண்ண விட்டுட்டேன். அது ரைஸ் ஆகிறதுக்கு இடையில பார்த்திங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு துணியில் தான் வச்சுருக்கேன், வச்சுட்டு அதை மூடிட்டு வச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes கழித்து நான் அந்த டோவில் ஒன்று ஒன்றா எடுத்து நான் எப்படி ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி நீங்கள் ஃப்ளாட் பண்ணி ரோல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக சும்மா உருட்டுற மாதிரி கூட நீங்கள் உருட்டிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஏன்னா ஹோம்மேட் ப்ரெட்டு நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ நான் இது வந்து நேராக உருட்டுறேன் பாருங்கள். சும்மா எப்போவுமே உருட்டும் போது சென்டரில் வந்து கொஞ்சம் திக்காகவும் சைடில் எண்டில் கொஞ்சம் அப்படி தின்னாக அப்படி வர மாதிரி பார்த்துக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். ஆனால் பக்கெட் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் அது வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு, அந்த டவலை வச்சு? ஏன்னா வந்து பக்கெட் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, அது வந்து உங்களுக்கு ஒல்லியாட்டு அப்படி ஒரு ரோல் மாதிரி வரும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி டவலை வச்சு ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ பக்கெட்டுக்குன்னே பேன் இருக்குது, பட் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது அகெயின் ஒரு 1 hour ரைஸ் ஆகட்டும். அதுக்கடையில் நம்ம மஃபின் வந்து 180°C 20 minutes பேக் ஆச்சு. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த யோகட் மஃபின் எக்லெஸ்ஸு 1 tablespoon தான் எண்ணெய் தேவை, ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், பஞ்சு மாதிரி இருக்குங்க, நம்புங்க. என்ன, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆல்ரெடி நான் என் பிளாகில் நிறைய தடவை பண்ணியிருக்கேன், யூடியூப்பில் கூட ஒருக்க ஷேர் பண்ணியிருக்கேன். லிட்ரலி வந்து ஒரு பஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்கும். நீங்கள் இது கோதுமை மாவில் கூட பண்ணலாம், கோதுமை மாவில் கூட அவ்வளோ சாஃப்டாக வரும் உங்களுக்கு. சரிங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. ஓகே, மஃபின் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்மளோட ப்ரெட்டும் ரைஸ் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னாக்க, மெல்ல இதை எடுத்து ஒரு பேக்கிங் ட்ரே வச்சுருக்கேன். இந்த டைமில் நீங்கள் அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கணும், இந்த ப்ரெட்டு அவன் வந்து நான் பயங்கர ஹாட்டாக இருக்கணும், 200°C அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஹை டெம்பரேச்சர் தான் ப்ரெட்டு பேக் பண்ணேன், யூஸ்வலாக 180 பேக் பண்ணுவோம், பட் இது வந்து ரொம்ப ஒல்லியாக குட்டி லோஃப் பார்த்திங்களா, நார்மல் ப்ரெட்டை விட. அதனால் ஹை டெம்பரேச்சரில் தான் பேக் பண்ண போகிறோம். 200°C ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இங்கே இப்போ ஸ்கோர் பண்ணிடுங்க, பக்கெட்டுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஸ்கோரிங் இருக்கணும். நைஃபு, ஷார்ப்பான நைஃபை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவனில் வச்சுருங்க. இதில் தான் பக்கெட்டுக்கும் மற்ற ப்ரெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நான் கீழே வந்து ஒரு பேனை அவனை ப்ரீஹீட் பண்ணும்போதே உள்ளே வச்சுட்டேன், அது இப்போ ஹாட்டாக இருக்குது. அதில் ஒரு பெரிய பிளாக் ஐஸை போட்டுட்டேன், ஏன்னா ஐஸை சூடான பேனில் போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்டீம் வரும், அந்த ஸ்டீம் வந்து பக்கெட்டுக்கு க்ரஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் தண்ணியும் தெளிக்கிறேன் பாருங்கள், நீங்கள் ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா உள்ளே ஸ்ப்ரே கூட அடிக்கலாம் தண்ணியை வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஃப்ரெஞ்ச் ப்ரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது 50% மைதா, 50% கோதுமை மாவு போட்டு பண்ண ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டு, இது பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கூலானோடனே நான் உங்களுக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். ஸோ நான் இந்த ப்ரெட்டை கட் பண்ண என்னோடய ப்ரெட் நைஃப் யூஸ் பண்ணுறேன், அது இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் ஒரு ஆங்கிளில் கட் பண்ணுறேன், இது இன்னும் ஃபுல்லாக கூல் ஆகலை, பட் எனக்கு வந்து சூப்பர் டெக்ஸ்சரை பாருங்க. இது வந்து ப்ராப்பரான வேன் நான் சொல்ல மாட்டேன், பட் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில். இதை விட வந்து
பெஸ்ட்டாட்டு வந்து பக்கெட் பண்ணலாம். நான் அந்த ரெசிபி நான் இன்னொரு நாள் காணிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஹோல் வீட் ஃப்ளார்னால உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து மைதா வச்சு பண்ணும்போது டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் கார்லிக் ப்ரெட்டுக்கு இல்லைன்னா வந்து டொமேட்டோ சூப் ஏதாவது செஞ்சீங்கன்னா இதை டோஸ்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். பக்கெட்டுக்கும் நார்மல் ப்ரெட்டுக்கும் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சூயாக இருக்கும். நம்ம வந்து தண்ணி தெளித்தோம் தெரியுமா, அது ஒன்று. அப்புறம் ஐஸை வந்து அந்த பேனில் கீழே போட்டோம் தெரியுமா, அதுவும் வந்து அந்த க்ரஸ்ட்டுக்கு வந்து சூயினஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து பக்கெட்டுக்கும் நார்மல் ப்ரெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டுக்கும். பட் ஓவராலாக வந்து நல்ல க்ரஸ்டியாக இருக்குது ப்ரெட்டு. ஸோ எனக்கு வந்து ஹாப்பி தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு காலையிலேருந்து மூடு வந்து பயங்கர அப்செட்டு. அது என்னன்னு தெரியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து யூஸ்வலாக வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது என்னோடய ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங். அதுவும் வந்து இந்த ப்ரெட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணுவேன். ஏன்னா ப்ரெட்டெல்லாம் வந்து ஒரு லாங் ப்ராசஸ் ரெசிபியாக, அப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ நம்ம வந்து அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த டே வந்து ஃபாஸ்ட்டாக போயிடும். அது ஒன்று. இன்னொன்று வந்து மைண்ட் வந்து வேறு விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து என்னோடய டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங்கே போச்சு. ஸோ ஒரு மஃபின் பேக் பண்ணேன், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ப்ரெட் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலையில் இருந்ததுக்கு இப்போ வந்து மூடு வந்து நல்லாவே பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ வந்து மகாமா மகா அந்த பைப்பாடை தண்ணி கொட்டுது பாரு. ஐயோ ஐயோ. ஓகே, ஸோ இன்றைக்கி டே அப்படி போச்சு. இப்போ வந்து ஒரு கப் காஃபி ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து விலாகையும் முடிச்சிருவேன். ஃபஸ்ட்டு வந்து இது காஃபி போடலாம் வாங்க. உண்மையாவா மகா வந்து இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து மஃபினே பிடிக்காது. திஸ் இஸ் த பெஸ்ட் மஃபின்னு மகா சொல்லிட்டா. மஹி, திஸ் இஸ் த பெஸ்ட் மஃபினா? அம்மச்சி ஏ குட்டி போத பாருங்க. நண்டு மஹிக்கு வந்து நான் பேர் வச்சிருக்கிறது நண்டுன்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த குட் மார்னிங்கா, இப்போ குட் ஈவினிங் ஆயாச்சு. ஆடிடுவான் நண்டு மதி குட்டு குடுக்குன்னு ஆடிடுவோம்.